ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எக் சில்லி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளோர் மாவை எடுத்துக்கோங்க. அதே 3 ஸ்பூன் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அரிசி மாவை ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம முட்டையை வேக வச்சு அதை வந்து நல்லா ஒரு ஸ்லைஸ்டாக மெலிசாக 4 பங்காக ஒரு முட்டையை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த கலவையில் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு இதுக்கு என்ன போட போகணும்னா ரெட் சில்லி சாஸ் வந்து கடைங்களெல்லாம் கிடைக்கும். அது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் இதுக்கு. ஸோ அதனால் ரெட் சில்லி சாஸ் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து நம்ம இதை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டோன்னா நல்லா காரத்துக்கு இந்த கலவைக்கு நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு சைனீஸ் ஸ்டைலில் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இந்த முட்டை எல்லாமே இதில் போட்டு எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ எக்கு மசாலா இருக்கு இல்லையா, அது வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் விட்டு இன்னும் கட்டி விழாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கட்டி விழாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ கட்டி விழாமல் பண்ணிவிட்டு இந்த எக்கு எல்லாத்தையுமே அதில் போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சுட்டு இருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளோர் மாவை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த முட்டைங்க எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பவுடர் பேஸில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுருங்க. இதுக்காக எதுக்காக பண்ணுறோன்னா முட்டை கருவும் அந்த ஒயிட்டும் வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ நம்ம எண்ணெயில் போடும்போது தனித்தனியாக பிரிஞ்சிடும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிப் பண்ணும்போது அப்படியே வந்து நல்லா வந்து செட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வந்து பண்ணிட்டுருக்கோம். அது பாருங்கள், இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் ரெண்டு பக்கமும் அந்த கார்ன்ஃப்ளோர் மாவை இப்படி லைட்டாக வந்து டூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த மாவில் இதை போட்டு அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம முட்டை வச்சுருக்கிறதுனால முட்டை வந்து எப்போவுமே வந்து உடஞ்சிரும். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பண்ணுறது. ஸோ அதனால் இப்போ இதை எடுத்து நம்ம வந்து சூடாக இருக்கிற எண்ணெய் எண்ணெய் வந்து ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருக்கேன், அந்த எண்ணெயில் வந்து நம்ம வந்து போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து திருப்பி திருப்பி போட்டு இது பண்ணணும். இது பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில சமயத்தில் வந்து முட்டை வந்து டக் டக் டக்குன்னு நம்மளுக்கு வெடிக்கும். ஸோ அதனால் மேலே படாமல் பார்த்து கவனமாக செய்யுங்க. ஸோ இப்போ கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு எக் வந்து 2 சைடும் திருப்பி போட்டு. ஸோ இந்த கலரில் நீங்கள் வந்து திருப்பி எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பேன் வச்சு ஒரு 10 பல் பூண்டை வந்து ஒரு பொடியாக ஓரளவுக்கு பாதியாக கட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வந்து அதை 2 சைடும் வந்து வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம சில்லி இட்லி சில்லி பரோட்டாக்கெலாம் ஆனியன் கட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரே ஒரு ஆனியனை அந்த மாதிரி பண்ணி கட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆனியனை வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு கேப்சிகமும் அதே மாதிரி நீலவாக்கில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அதையும் வந்து நல்லா வதக்கிடுங்க. ஸோ நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் எது சேர்க்கறதுனாலும் சேருங்க. அதுக்கப்புறம் அது வந்து சரியாக வதங்கலைன்னா சாப்பிடும்போது நறுக்கு நறுக்கு நறுக்கும். ஸோ நம்மளுக்கு நல்லா இருக்காது அந்த சுவை வந்து. இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வந்து இதுவாகிடுச்சு. ஒரு 1/4 டம்ளர் வாட்டர் மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டு இதெல்லாம் நல்லா குக் ஆகுற வரையும் வெயிட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து சால்ட்டு வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து டொமேட்டோ கட்சப் வந்து 1 ஸ்பூனும் ரெட் சில்லி சாஸ் வந்து 2 ஸ்பூனும் போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, அந்த ரெட் சில்லி பவுடரை வந்து இதில் தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் வந்து விட்டுக்கிறேன். ஸோ காரம் வரத்துக்கு நம்ம சில்லி சாஸ் மட்டும் நம்மளுக்கு பத்தாது, அதனால ரெட் சில்லி பவுடரும் போட்டிருக்கோம். ஸோ நல்லா வந்து எல்லா பக்கமும் ஒரு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நம்ம இப்போ இந்த கிரேவியை வந்து ரெடி பண்ணியாச்சு. கிரேவி வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது. 1 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளோர் மாவு பவுடர் எடுத்துக்கோங்க.
அதில் வந்து கொஞ்சோண்டு வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கட்டி கட்டியாக இருந்தால் சாப்பிடும்போது நம்மளுக்கு அது வந்து பழம். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த செஞ்சு வச்சுக்கிற கிரேவியில் வந்து ஊற்றுங்க. ஸோ இன்னும் வந்து இந்த கிரேவி வந்து அதாவது எக் சில்லி வந்து இன்னும் திக்காக ஆரம்பிக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் அடிக்கடி இது செய்வேன். ஸோ உங்களோட ஷேர் பண்ணுன்றதுக்காக இப்போ உங்ககிட்ட செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ண போகிறோம்னா, நம்ம எக் சில்லி வந்து இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கிரேவியும் இந்த எக் சில்லியும் வந்து நல்லா பிளண்ட் ஆனால் தான் வந்து ஒரு சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போயே வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் குக் பண்ணிட்டுருங்க. அப்போ தான் அது வந்து ரெண்டுமே வந்து சாசம் இதுவும் நல்லா வந்து ஊட்ட ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நல்லா வந்து இதுவாகிடுச்சு, திருப்பி திருப்பி எல்லா பக்கமும் வர மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ சூப்பரான எக் சில்லி ரெசிபி வந்து சைனீஸ் ஸ்டைலில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு, ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பசங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.